டெல்லி முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியின் அதிஷி பதவியேற்பு. துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मैं सौरभ भारद्वाज லட்டு விவகாரம் தொடர்பாக அவசர ஆலோசனைக்கு திருப்பதி தேவஸ்தானம் அழைப்பு. தேவஸ்தான செயல் அலுவலர் ஆலோசகர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல். திருப்பதி லட்டின் புனித தன்மையை மீட்டெடுத்து விட்டதாக தேவஸ்தானம் அறிவிப்பு. எதிர்காலத்தில் மீண்டும் குளறுபடிகள் ஏற்படாது எனவும் உறுதி. அயோத்தி ராமர் கோயில் பிரதிஷ்டையின் போது பக்தர்களுக்கு திருப்பதி லட்டுகள் பிரசாதமாக வழங்கப்பட்டன. தலைமை அர்ச்சகர் ஆச்சாரியா சத்யேந்திர தாஸ் வேதனை. திருப்பதிக்கு நெய் சப்ளை செய்த திண்டுக்கலைச் சேர்ந்த ஏஆர் டைரி நிறுவனத்தில் சோதனை. பால் மற்றும் நெய் பொருட்களை ஆய்வுக்கு எடுத்துச் சென்ற மத்திய உணவு பாதுகாப்புத்துறை. திருப்பதி லட்டு விவகாரத்தில் இந்துக்களை இழிவுபடுத்தும் வகையில் வீடியோ வெளியிட்டதாக பியூஷ் மானுஷ் மீது குற்றச்சாட்டு. தமிழக பாஜக செயலாளர் அஸ்வத்தாமன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். சிவகங்கை அருகே விஷவாயு தாக்கி இருவர் பலி. கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது நேர்ந்த சோகம். மக்கள் நீதி மையத்தின் தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்ட கமல்ஹாசன். சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு. சட்டமன்ற தேர்தலில் தோல்வி என்பது நிரந்தரமானது அல்ல. சென்னையில் நடைபெற்ற மக்கள் நீதி மய்யம் பொதுக்குழு கூட்டத்தில் கமல்ஹாசன் பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தின் கட்டாயம். மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி. மாவட்ட வாரியாக பள்ளிக் கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்க அதிகாரிகள் நியமனம். மாணவர்களின் எண்ணிக்கையில் முறைகேடு செய்வதை தடுக்க நடவடிக்கை. வேலூர் சிறையில் சித்திரவதை செய்யப்பட்டதாக ஜாமீனில் வெளியே வந்தவர் தொடர்ந்த வழக்கு. தமிழக அரசும் மாநில மனித உரிமைகள் ஆணையமும் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை முன்னிட்டு மாவட்ட வாரியாக குழு அமைக்கும் கட்சித் தலைவர் விஜய். மாநாட்டிற்கு ஒரு மாதமே உள்ளதால் பணிகளை விரைந்து முடிக்க நிர்வாகிகளுக்கு அறிவுரை. அதிமுகவில் புதிதாக வருபவர்களுக்கு மூத்த முன்னோடிகள் வழிவிட்டு கட்சியை வளர்க்க வேண்டும். முன்னாள் அமைச்சர் அன்பழகன் பேச்சு. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வருகையொட்டி நாகர்கோவில் விருந்தினர் மாளிகையில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் ஆய்வு. வெள்ளிமலை இந்து தர்ம வித்யா பீடம் சார்பில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாக தகவல். சென்னை வேளச்சேரி ஏரியில் கழிவுநீர் கலப்பதால் மக்கள் கடும் அவதி. குப்பைகளை அகற்றி கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என பகுதிவாசிகள் கோரிக்கை. ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியை என்கவுண்டர் செய்த தமிழக போலீசாரை பாராட்டு கேரளாவில் பேனர் வைத்த இளைஞர்கள். சமூக வலைதளங்களில் வைரல். சீர்காழி அருகே 7 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு உட்பட 4 பாம்புகள் குடியிருப்புக்குள் புகுந்ததால் மக்கள் அச்சம்.
பல மணி நேரம் போக்கு காட்டிய பாம்புகளை பிடித்த வனப்பகுதியில் விட்ட பாம்பு பொடி வீரர். திண்டுக்கல்லில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல். போராட்டத்தின் காரணமாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. சென்னை வேளச்சேரி அதிமுக பகுதிச் செயலாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. முன்னாள் வட்டாட்சியரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் நடவடிக்கை. கேரளாவில் பரவும் நிபா வைரஸ் எதிரொலியாக கன்னியாகுமரி எல்லைப் பகுதியில் பரிசோதனை தீவிரம். கேரளாவில் இருந்து வரும் வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பிறகே தமிழகத்திற்குள் அனுமதி. போதைப்பொருள் விவகாரத்தில் தமிழக அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும், காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வலியுறுத்தல். சென்னை மாநகராட்சி பள்ளி வளாக பகுதிகளில் புகையிலை பொருட்கள் விற்கப்படுவதாக எழுந்த புகார், அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வடலூரில் வள்ளலார் சத்திய ஞான சபை பெருவிழையில் பன்னாட்டு மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு. திருச்சியில் தெய்வ தமிழ் பேரவை மற்றும் வள்ளலார் பணியகம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு, சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை. பூந்தமல்லியில் அரசு பேருந்தின் கூரை மீது ஏறி ரீல்ஸ் எடுத்த பள்ளி மாணவர்கள், காவல்துறை கண்டுகொள்வதில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் அருகே குடியிருப்பு பகுதிகளில் இருக்கும் டாஸ்மாக் கடைகளை அகற்ற வலியுறுத்தல், கருப்பு கொடி ஏந்தி கிராம மக்கள் போராட்டம். கடலூர் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் ரவுண்டானா அமைக்க வலியுறுத்தல், ராமபுரம் பாளையம் பகுதி கிராம மக்கள் சாலை மறியல். கோவில்பட்டி அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள ஆதி திராவிடர் குடியிருப்புகள், அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. புரட்டாசி மாத சனிக்கிழமையை ஒட்டி பெருமாள் கோயில்களில் குவிந்த பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளின் 86ஆம் ஆண்டு மகாபரணி குரு பூஜை விழா, திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மூன்று நாள் பயணமாக அமெரிக்கா புறப்பட்டார் பிரதமர் மோடி. குவாட் அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதோடு பல்வேறு உலக தலைவர்களுடன் ஆலோசனை. வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக மத்திய அரசின் உதவியை பெற சேத விவரங்களை அதிகரித்து காண்பித்ததாக எழுந்த புகார், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மறுப்பு. மும்பை தாராவி பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட மசூதியின் ஒரு பகுதியை இடிக்க முற்பட்ட அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம். தசரா திருவிழாவிற்காக அழைத்து வரப்பட்ட 2 யானைகள் மைசூர் அரண்மனை அருகே சண்டையிட்டுக் கொண்டதால் பரபரப்பு, இரவு நேரத்தில் மக்கள் நடமாட்டம் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு.
ஜம்மு காஷ்மீரின் புட்கா மாவட்டத்தில் தேர்தல் பணிக்காக வீரர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்து. எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 4 பேர் பலி, 28 பேர் காயம். இலங்கையில் அமைதியான முறையில் நடந்து முடிந்த அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு. நாளை பிற்பகலுக்குள் புதிய அதிபர் யார் என அறிவிக்கப்பட வாய்ப்பு. ஜம்மு காஷ்மீரும் லடாக்கும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக எப்போதும் நீடிக்கும். ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் கூட்டத்தில் இந்திய தூதர் உரை. வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் 287 ரன்களுக்கு டிக்ளேர் செய்தது இந்தியா. வங்கதேச அணி வெற்றி பெற 515 ரன்கள் இலக்கு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவிற்கு அதிகரிப்பு. சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்து 55,680 ரூபாய்க்கு விற்பனை. பாடகி கினிஷாவுடன் இணைத்து பேசப்பட்டது தொடர்பாக நடிகர் ஜெயம் ரவி விளக்கம். தனிப்பட்ட விஷயங்களில் யாரையும் இழுக்க வேண்டாம் என பேட்டி. எங்களுடைய நோக்கம் பல பேருக்கு உதவணும்.